வேற்றுக்கிரக வாசிகள் வராங்க, பறக்கும் தட்டு வருது என்பதாக நிறைய புரளிகளை கலப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் நம்ப மாட்டேன், அது ஏலியன்ஸ் ஒன்று இருப்பதாக நான் நம்புறதே கிடையாது, அது அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஏன் அதை நீங்கள் அர்த்தமாக கேட்குறீங்க, ஏன் இன்னொரு உயிரினங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய வேதாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கடவுள் வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டே வர்றாரு, கடைசியாக படைக்கிற ஒரு ஒரு ஜீவன் அப்போ என்ன அப்படின்னா அது மனுஷன், உயிரினம் அப்படின்னா அது மனுஷன் தான் உருவாக்குறாரு. மனுஷனை உருவாக்கி அவனுக்கு அவருடைய சுவாசத்தை ஊதுறான், கடவுளுடைய அவருடைய சுவாசத்தை ஊதி ஊதுறதுனால அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்பதை வாசனை சொல்லுது. அப்போ இவ்வளவு விசேஷமாக படைக்கப்பட்ட மனுஷனை தவிர்த்து இன்னொரு பெரிய ஒரு பலன் படைத்தவர்கள், அறிவாளிகள், சிறந்தவர்கள் உருவாக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நான் நம்ப மாட்டேன் என் வேதத்தின் படி. ஏன்னா மனுஷனுக்காகத்தான் கடவுளை இறங்கி வந்தார், உலகத்தில் எந்த ஒரு காரியத்துக்காகவும் கடவுள் இறங்கி வரல. அப்படிப்பட்ட காரியத்தை நம்புறேன் நான், எப்படி ஏலியன்ஸ் இருப்பாங்க நம்புவேன் நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இதுக்கு இது 100 வருஷத்துக்கு அப்புறம் வீடியோ யாரா பார்த்தா கூட சொல்றேன், கன்ஃபார்ம் சொல்ல முடியும், 100%க்கு 100 அடிச்சு சொல்ல முடியும், ஏலியன்ஸ் ஒன்று வருவதற்கான வாய்ப்பே கிடையாது.